பாவம் அவர்கள் இருப்பார்கள். நிலை குத்திய அவர்களின் பார்வை அவர்கள் பக்கம் திரும்பாது. இன்னும் அவர்களுடைய இருதயங்கள் திடுக்கம் கொண்டு சூன்யமாக இருக்கும். எனவே வேதனை தரும் அந்த நாள் வருவதை பற்றி நபியே, நீர் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. அப்போது அநியாயம் செய்தவர்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு சற்றே அவகாசம் கொடுப்பாயாக, உன்னுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், உன்னுடைய தூதர்களையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவார்கள். அதற்கு இறைவன், உங்களுக்கு முடிவே இல்லை என்று இதற்கு முன்னர் நீங்கள் சத்தியம் செய்து கொண்டிருக்கவில்லையா என்றும், அன்றியும் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்களே, அவர்கள் வாழ்விடங்களில் நீங்களும் வசித்தீர்கள், அவர்களை நாம் என்ன செய்தோம் என்பதும் உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டது. இன்னும் நாம் உங்களுக்கு பல முன் உதாரணங்களையும் எடுத்துக்காட்டியிருக்கிறோம் என்றும் இறைவன் கூறுவான். எனினும் அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருந்தனர். அவர்களுடைய சூழ்ச்சிகள் மலைகளை பெயர்த்துவிடக்கூடியவையாக இருந்த போதிலும் அவர்களின் சூழ்ச்சிக்கு உரிய தண்டனை அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் தன் தூதர்களுக்கு அளித்த தன் வாக்குறுதியில் மாற செய்வான் என்று நபியே, நீர் எண்ண வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பழி வாங்குபவனாகவும் இருக்கின்றான். இந்த பூமி வேறொரு பூமியாகவும் வானங்களும் மாற்றப்பட்டு அவர்கள் வெளிப்பட்டு அடக்கி ஆள்பவனாகிய ஏகனான அல்லாஹுவின் முன் வெளியாகி நிற்கும் அந்த நாள் அவர்கள் நினைவில் இருக்கட்டும். இன்னும் அந்நாளில் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்களாக குற்றவாளிகளை நீர் காண்பீர். அவர்களுடைய ஆடைகள் தாரால் கீழ் எண்ணெயினால் ஆக இருக்கும். இன்னும் அவர்களுடைய முகங்களை நெருப்பு மூடியிருக்கும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்கான கூலி கொடுப்பதற்காகவே அவர்களை அல்லாஹ் இவ்வாறு செய்வான். நிச்சயமாக அல்லாஹ் கேள்விகளுக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன். மக்கள் இதை கொண்டு எச்சரிக்கப்படுவதற்காகவும் நிச்சயமாக வணக்கத்திற்கு உரியவன் ஒரே நாயன் ஆகிய அல்லாஹ்தான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும், அறிவுடையோர் உபதேசமும் நல்லுணர்வும் பெறுவதற்காகவும் இறைவன் எய்துவிக்கும் நல்லறிவிப்பாகும்.